சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டிசம்பர் மாதம் புதன்கிழமை 23ஆம் தேதி சர்வரி ஆண்டு மார்கழி 8ஆம் நாள் நவமி இன்றைக்கு நல்ல நேரம். காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்மம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகிறதுனால் கன்னிக்கு சந்திராஷ்டமம் வரும். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சுக்கிரன், தனுசில் சனி புதன் சூரியன், மகரத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். புதன்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தவர்கள் திருமலை சென்று வாருங்கள், திருப்பதி சென்று வாருங்கள், திருப்பம் ஏற்படும், பெருமாள் உங்களை ஆட்கொள்வார். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும், உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும், வழக்கு தொடர்பான பணியில் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கும், சர்வதேச வணிக முதலீடுகளில் கவனம் வேண்டும், பயணங்கள் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும், நெருக்கமானவர்களிடம் நிதான போக்கை கையாளவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 5, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் நடக்கின்ற ஒரு உன்னதமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, சுய தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் செய்யும் மாற்றங்களால் கீர்த்தி உண்டாகும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும், மூத்த உடன் பிறப்புகளின் வழியில் சாதகமான சூழல் உண்டாகும், ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் உயரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் மதிப்புகள் உயரும், வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், புதிய தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும், கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும், விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும், பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 9, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். மிதுனராசி அன்பர்கள் பணம் ஈர்ப்பதில் மிகப்பெரிய கவனமுடையவர்கள். நீங்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பைரவருக்கு, அதாவது நாய் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணிக்கு உணவு வழங்குங்கள், நன்மை நடக்கும். கடகராசி அன்பர்களே, தந்தையின் உடல்நலத்தில் கவனம் வேண்டும், உடன் பிறந்தவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதம் உண்டாகும், வெளியூர் தொடர்பான பயணங்களால் எண்ணங்கள் ஈடேறும், மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனமகிழ்வீர்கள், உறவினர்கள் பற்றிய புரிதல் உணர்வு ஏற்படும், உத்தியோகம் சார்ந்த பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6, புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களுக்கிடையே பேசும்போது நிதானம் வேண்டும், மற்றவர்களின் பணிகளை குறை சொல்லாமல் இருப்பது நல்லது, குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்க்கவும், புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும், பணி தொடர்பான கோப்புகளில் எச்சரிக்கையுடன் இருக்கவும், வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 8, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். கன்னியாராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், செய்தொழிலில் செல்வாக்கு அதிகரிக்கும், மாணவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும், உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், மனை சார்ந்த செயல்பாடுகளில் எண்ணங்கள் நிறைவேறும், புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 5, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். துல
துலாம் ராசி அன்பர்களே, இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். கடன் தொடர்பான இன்னல்கள் கட்டுப்பாடுக்குள் இருக்கும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் மாற்றங்கள் உண்டாகும். ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவால் லாபம் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். சபை தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள், திருச்செந்தூர் சென்று வருவது மிகப்பெரிய உத்தமம். அங்கே மூவர் சமாதியில் அவர்களை வணங்கிவிட்டு அதன் பின்பு வள்ளி குகைக்கு சென்றுவிட்டு மூலவரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். திருச்செந்தூரில் இருக்கின்ற கடல்தான் முருகர், முருகர்தான் கடல். ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்று சொன்னால் உலக வரலாற்றில் திருச்செந்தூர் மட்டும்தான் ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். முருக பெருமான் இன்றைக்கு பெக்கராக இருக்கிறவரை நாளைக்கு பிக்கர் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய உத்தமமான உன்னதமான தெய்வம் திருச்செந்தூர் செந்திலாண்டவன். தனுசு ராசி அன்பர்கள், அங்கே போனால் உங்களுக்கு சார் எங்களுக்கு ஏதோ ஏவல் பில்லி சூனியெல்லாம் வச்சுருக்காங்க சார் இது மாதிரி பேசுகிறவர்கள், இல்லை சார் எனக்கு நன்மையே நடக்க மாட்டேதுன்னு நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் திருச்செந்தூர் சென்று வந்த பொழுது நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு வருவீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் சென்று வாருங்கள். கடலில் நீராடுங்கள். நாழி கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கடலில் குளிக்கணும். அப்புறம்தான் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்யணும். இதுதான் ஆகம விதி முறை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபீட்சம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, பணியில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து திருப்திகரமான சூழல் உண்டாகும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். மனை விருத்தி தொடர்பான செயல்பாடுகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். கும்பராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் பதற்றமின்றி செயல்படவும். பிரிந்த உறவினர்களின் வருகை உண்டாகும். இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கும்பராசி அன்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ கிடச்சிரும் உங்களுக்கு. சார் அது ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், நான் கனடா போக முடியல சார், யூஎஸ் போக முடியல சார்னு சொல்கிறவங்கள்லாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்கே சென்று வருகிற பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிரும். ஏன்னா அருணாச்சலேஸ்வரர் அந்த மலை தான் சிவன், சிவன் தான் மலை. பெருமாள் வேற இல்லை, சிவன் வேற இல்லை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். ஒரு 3-4 hours அந்த மலையே கொஞ்சம் ஒரு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கிரிவலம்லாம் போக தேவையில்லை. அந்த மலையாண்ட உட்காந்து அந்த மலையை மட்டும் வேடிக்கை பார்த்து விட்டு வந்தாலே போதும். அதிக அளவில் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். பணியில் இருந்து வந்த தடைகள் அகலும்.
பெரியோர்களிடம் நிதானம் வேண்டும். தொழில் சம்பந்தமான போட்டிகளை சமாளிப்பீர்கள். புதிய நபர்களால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். மீனராசி அன்பர்கள், சார் எனக்கு உடனே நல்லது நடக்கணும் சார், அதுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா, அச்சிறப்பாக்கம் மேல் மருவத்தூருக்கு அடுத்து அச்சிறப்பாக்கத்தில் ஆச்சீஸ்வரரை தரிசனம் செய்து வந்தால் மிக பெரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். வாழ்க வளமுடன், வணக்கம்.